நல்ல 10th ஸ்டாண்டர்ட் பசங்களா, நம்ம சோஷியல் சயின்ஸ்லயும் நம்ம சென்டம் எடுக்க வேணாமா? ஏன்னா நம்ம சயின்ஸ் மேக்ஸ் எல்லாம் முடிச்சாச்சு, லாங்குவேஜ் பேப்பர்ஸ் எல்லாம் முடிச்சாச்சு. த லாஸ்ட் எக்ஸாம், இந்த எக்ஸாமையும் நம்ம சூப்பராக மற்ற எக்ஸாம் மாதிரியா எழுதி இதுலையும் சென்டம் எடுக்கணும் அப்படின்னா என்னென்னலாம் கவர் பண்ணியிருக்கணும், என்னென்னலாம் ஃபர்ஸ்ட் இம்பார்ட்டண்ட்டாக முடிச்சிருக்கணும், எவ்வளோ வாட்டி ரிவைஸ் பண்ணணும், இந்த மாதிரி எல்லா டவுட்ஸ்க்கான ஆன்சரும் இந்த வீடியோவில் இருக்க போகுது. ஸோ குவிக்காக என் கூட சேர்ந்து 2 மினிட்ஸில் சென்டம் சோஷியலில் வாங்குறது அப்படிங்கிறது நம்ம பார்த்துலாம், ஓகேவா? எஸ் ஸோ லெட் மீ ஸ்டார்ட் வித். இப்போ வந்து உங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்க வேண்டிய புக் பேக் க்வெஸ்சன். ஸோ ஹிஸ்ட்ரி 1-8, ஜியோகிரஃபி 1-5, அண்ட் சிவிக்ஸ் எக்கனாமிக்ஸில் இருக்க 5-5 சாப்டர்ஸ்லையும் இருக்க எல்லா க்வெஸ்சன்ஸும், புக் பேக் க்வெஸ்சன்ஸ் எல்லாமே நீங்கள் சூப்பர் தரவாக இருக்கீங்க அப்படின்னாலே இட்ஸ் சூப்பர் கைஸ் ஆக்சுவலி. ஸோ அது எல்லாத்தையுமே நீங்கள் சூப்பர் தரவு பண்ணிட்டீங்களா? பண்ணிட்டீங்கன்னா ஸ்டார்ட் ரிவைஸ் ஃப்ரம் திஸ் ஆர்டர், இந்த ஆர்டரில் ரிவைஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுங்க. தென் அதே மாதிரி வீடியோ பார்த்துட்டு இருக்க எல்லாரும் ஐ வில் கெட் சென்டம் இன் சோஷியல். ஸோ சோஷியல்லையும் சென்டம் வாங்கணும்னு யாரெல்லாம் ஆசைப்படுறீங்க? அண்ட் எல்லாரும் ஐ வில் கெட் சென்டம் இன் சோஷியல் அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட்ல சொல்லுங்க. தென் எல்லாரும் யோசிச்சுட்டு இருக்க விஷயம் கம்பல்சரி க்வெஸ்சன், பிகாஸ் சென்டம் வாங்கணும்னு நினைக்கிறவங்க புக் பேக் எல்லாம் படிச்சிட்டோம், ஆனால் இந்த கம்பல்சரி க்வெஸ்சன்ல தான் எனக்கு மார்க் போகுது, அதுக்கு ஏதாவது ஒரு ஐடியா வேணும் அப்படின்னு யோசிச்சிங்கன்னா கம்பல்சரி க்வெஸ்சன் ரிப்பீட்டடாக கேட்டிருக்க சிவிக்ஸ் அண்ட் எக்கனாமிக்ஸ், இந்த ரெண்டுல இருந்து தான் ரிப்பீட்டடா நிறைய கம்பல்சரி க்வெஸ்சன்ஸ் வந்திருக்கு. ஸோ இதுல இன்னும் கொஞ்சம் கான்சென்ட்ரேட் செலுத்தி இதுல இந்த இதுல இருக்க க்வெஸ்சன்ஸையும் இன்னும் படிச்சிருங்க. ஸோ புக் இன்டீரியர் க்வெஸ்சன்ஸும் இதுல இருந்து கேட்கறாங்க. ஸோ இதையும் நீங்க பார்த்துட்டு போயிருங்க. அண்ட் தென் எல்லாரும் ரொம்ப கான்சென்ட்ரேட் பண்ணி அண்ட் ரிப்பீட்டடா பார்த்தாலும் மறக்கிற ஒரு விஷயம் மேப். ஸோ இந்த மேப்பை பொறுத்த வரைக்கும் இந்த 3 நாள் லீவ் இருக்கா? இந்த 3 நாளுமே டெய்லி உட்காந்து ஏர்லி மார்னிங் ஆர் நைட் மேப்பை ரிவைஸ் பண்ணுங்க. ஸோ ஜியோகிரஃபியில் இருக்க இந்தியன் மேப் அண்ட் ஹிஸ்ட்ரியில் இருக்க வேர்ல்ட் மேப்ஸ் இது எல்லாத்தையுமே ரிப்பீட்டடாக ப்ராக்டிஸ் பண்ணீங்க அப்படின்னா டெஃபினட்டாக நம்மளால் மேப்பில் மார்க் ஸ்கோர் பண்ண முடியும். கண்டினியூ வித் மேப் டைம் லைன். ஸோ டைம் லைனில் என்னெல்லாம் தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னா இதுக்கெல்லாம் எக்ஸ்கியூஸே கிடையாது. ஸோ 1905 வரைக்கும் இருக்க எல்லா இந்தியன் ஈவெண்ட்ஸ் இல்லையா, ஸோ இம்பார்ட்டன்ட் ஈவெண்ட்ஸ் எல்லாத்தையுமே படித்து வச்சுருங்க. ஸோ இதில் எக்ஸ்கியூஸ் எல்லாம் கொடுக்க வேணாம். ஸோ இந்த மேப்பு டைம் லைன் டெய்லியும் 1/2 hour படிங்க. இந்த எக்ஸாம் 3 days இதில் கான்சென்ட்ரேட் பண்ணுங்கள். இதில் நம்ம ஃபுல் மார்க் எடுத்தே ஆகணும், கரெக்டாக? தென் அதுக்கப்புறம் நீங்கள் மெயினாக ஃபோக்கஸ் பண்ண வேண்டிய பார்ட் இந்த மாதிரி க்வெஸ்சன்ஸ் எல்லாம்ப்பா. ஸோ டேர்ம் பேஸ்ட் க்வெஸ்சன்ஸ் எல்லாம் கேட்பாங்களா, லைக் அர்பனைசேஷன், குளோபலைசேஷன், இந்த மாதிரி க்வெஸ்சன்ஸ் எல்லாம் கான்சென்ட்ரேட் பண்ணுங்கள். ஸோ புக் பேக் 1 marks இருக்கட்டும், புக் பேக் க்வெஸ்சன்ஸாக இருக்கட்டும், இதெல்லாம் படிச்சிருங்க. இன்டீரியருக்கு நம்ம லைவ் செஷனையும் அட்டென்ட் பண்ணுங்க. ஸோ இன்டீரியர் க்வெஸ்சன்ஸும் நம்ம அதில் டிஸ்கஸ் பண்ணுவோம் இல்லையா? ஸோ 1 marks எல்லாமே இன்டீரியர் மென்டியாகவும் இருக்க போகுது. ஸோ இன்னும் மாஸ்டர் பிளான் வீடியோ பார்க்காதவங்க மறிக்காமல் அதையும் செக் பண்ணிடுங்க. அண்ட் எல்லாரும் சென்டம் வாங்குறதுக்கு எவ்வளோ கான்சென்ட்ரேட்டடாக படிக்க முடியுமோ, புட் யுவர் எஃபெக்ட், லாஸ்ட் எக்ஸாம் தானே அப்படிங்கிற லேசினஸ் எல்லாம் இல்லாமல் உங்களோட ஹோல் ஃபுல் அண்ட் ஃபுல் எஃபர்ட்டை போட்டு இந்த சோஷியல் எக்ஸாமையும் சக்ஸஸ்ஃபுல்லாக சூப்பராக முடிக்க வரும். ஸோ ஆல் தி பெஸ்ட் எல்லாருக்கும், சூப்பராக சோஷியல் எக்ஸாம் எழுதலாம்.